நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய பேச்சில் இந்த எஃப்சிஐடி பிரைபரி கமிஷன் மற்ற இண்டிபெண்ட் கமிஷன் எல்லாத்தையும் பற்றி அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இன்றைக்கு முழு ஸ்ரீலங்காலையும் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் என்ன இந்த அரசாங்கத்தை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்த மக்கள் 62 லட்சம் மக்கள் வாக்களித்து மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஆக்கினை இந்த நாட்டில் கோட்டாபய ராஜபக்சே பாதுகாக்கிறதுக்கு இல்லை. இந்த நாட்டில் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாதா மக்களுக்கு கொடுத்த வாக்கு என்னன்னு சொன்னால், இந்த நாட்டில் அரசாங்கம் ஒன்று அமைச்சால் எல்லாம் இண்டிபெண்டன்ட் கமிஷனாக மாறும் என்று சொல்லி இண்டிபெண்டன்ட் கமிஷன் ஒன்றை போடுறது. அந்த இண்டிபெண்டன்ட் கமிஷனை அமைத்த பிறகு ஜனாதிபதிக்கோ பிரதம மந்திரிக்கோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிறதில்ல நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி அதுதான் இண்டிபெண்டன்ட்ற பேர் வருது. இண்டிபெண்டன்ட் என்று சொல்கிறேன், அவங்களுக்கு வர பெட்டிஷன் அவங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதான் இண்டிபெண்டன்ட் கமிஷன் என்று சொல்கிறேன். ஆனால் ஜனாதிபதி அதை குற்றமாக பிடிச்சிருந்தார். அது குத்தமாக பிடிக்கிற நேரத்தில் நாங்களும் ஒரு இடத்த நாங்களும் ஜனாதிபதியில் ஒரு ஆங்கிளை சரின்னு சொல்கிறோம். என்னென்னு சொன்னால், ஜனாதிபதிக்கு சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த 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 இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மட்டுமில்லை, இந்த யூஎன்பியில் ஈக்கிற கள்ள நூலையும் எடுக்கணும், மலிக் சமரவிக்ரமே எடுக்கணும், 20 மாதமாக களமண்டத்தை எடுக்கணும், பிஓஐ சேர்மன் எடுக்கணும். அன்று மாச்சார விஜயசூரி என்ன சொன்னார், நான் பிரதம மந்திரின்னு சொன்னால் கேபினெட்டில் இருக்கிற 6 மினிஸ்டரை நான் உடனடியாக விளக்குவேன், உடனடியாக மரியாதை போடுவேன்னு சொன்னார். அதை மாதிரி அந்த 6 பேர் யாருன்னு பார்த்து அந்த 6 பேரையும் இதில் எடுத்துக்கொண்டு போனால் ஜனாதிபதிக்கு பேசுறது கொண்டும் இருக்காது. அது எல்லாத்துக்கும் சாதாரணமாக நடக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கணும். நான் இன்றைக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வரதுக்கு மொதல் கோல் அடிச்சு தில்ருக்ஷி இருக்கிறாவான்னு பார்க்க, அப்பயும் தில்ருக்ஷி ஒரு மீட்டிங்கில் இருக்கிறா, அப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சேன்னு சொன்னால், ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிஷனுக்கு விரோதமாக ஜனாதிபதி பேசி அது அந்த ரெசிக்னேஷன் அவள் பாரம் கொடுத்தா முந்தநாத்து அதை பாரம் எடுத்துட்டான், இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு விளைவு வரும். என்னென்னு சொன்னால், இதை இதுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கொண்டதும் ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி மாறி நின்று இதுக்கு விரோதமாக பேசுகிறேன் ஒரு பேச்சு வந்துட்டாலே எங்களுக்கு ஜிஎஸ்பி சாணம் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு சாணையும் கிடைக்காத ஒரு நிலைமைக்கு நாங்கள் மாறுவோம். அதனால் உடனடியாக நேற்று கேபினட் நேற்று முத தரகு கேபினட் மீட் பண்ணிக்கு இதில் ரிசால்வ் பண்ணிக்காங்க. ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் போதா? கோட்டாபய ராஜபக்சமாக ஒரு கல்லெண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஜனாதிபதி ஒரு ஆள் வர வேண்டிய அவசியமே இல்லை, செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் யாரையும் கோர்ட்டுக்கு கொண்டு போகல அப்படின்னு சொன்னால் எந்த காரணமும் இல்லாமல் எங்களே மறியலுக்கு போட்ட கோட்டாபய ராஜபக்ச கலவாண்டு மக்களை கொண்டு மக்களை வெள்ள வேனில் கொண்டு போய்த்து டிவி ஸ்டேஷன் பத்த வச்சு லசந்த விக்ரமதுங்க கொண்டு தாஜுதீன் மர்டர் இந்த மாதிரி ரவிராஜ் மர்டர் இந்த அவ்வளோ கேஸ் இருக்கிற கோட்டாபய ராஜபக்சே பாதுகாக்கிறது ஜனாதிபதி ஒரு ஆள் முன் வருவேன்னு சொன்னால் அது ஒரு கேவலமான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் இன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்குது மஹிந்த ராஜபக்சேக்கும் அந்த அலிபாபாவும் 40 திருடர்களுக்கும் பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. என்ன கொண்டாட்டம்னு சொன்னால், மைத்ரிபால நல்லவர். இப்போ ரத்னபுர மீட்டிங் நடந்து 4 நாள் இல்லை, மஹிந்த ராஜபக்சே இன்றைய சொல்கிறார் மைத்ரிபால நல்லவராம். இப்போ இவ்வளோ நாளாக ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் அன்று வாக்களித்து போட்டு குறுநேகலில் ஒளிஞ்சிருந்த ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்ன அவர் சொன்ன ஒரே காரணம் அந்த அடுத்த ஆண்டு தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஆண்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால், நான் இந்த தேர்தலில் தோத்திருந்தேன்னா நான் இந்த நிலத்தில் 8 அடி கீழே போய் திரிப்பேன்னு சொல்லி யாருக்கும் கோட்டாபய ராஜபக்சே தான் கொள்வான், வேறு தான் கொள்ள மாட்டான். அப்போ அந்த மாதிரி பேசின ஜனாதிபதியா இன்றைக்கு கோட்டாபையை பாதுகாக்க பார்க்காரு, கட்சியை பாதுகாக்கிற வேற கதை. இதில் மொத்தத்திலே ஜனாதிபதி செஞ்ச பெரியோர் மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், முத இந்த கேபினெட் அமைக்கிற நேரம் உள்ள பழைய கள்ளநூல் தோத்த கள்ளநூல் எல்லாத்தையும் கொண்டு இந்த கட்சிக்குள்ளே போட்டே தான் அவருக்கு நடந்த முத நடந்த அநியாயம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது அநியாயமாக தான் அதை கதறது. முத என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் லீடர்ஷிப் எடுத்ததே தான் முத தவறு. ஏன்னா அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாராகவும் வரல, அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செக்ரட்டரி ஜெனரலாக விலவி தான் வந்து இந்த தேர்தலில் கொமன் கேண்டிடேட்டாக தான் வந்தார். அதனால் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தான் கொடுத்து கெட்டே ஒன்று அடிச்சு விட்டான் மஹிந்த ராஜபக்சே, நீ சா மூட்டும் உனக்கு பிரச்சனை நான் தாரேன்னு சொல்லி தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொடுத்து. இப்போ இந்த கட்சியை கொண்டு போகணும், அவர் இதை கொண்டு போகணும், எல்லாத்தையும் சேர்க்கணும். இந்த கட்சி ரெண்டுக்காக பிரிஞ்சால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 3வது இடத்துக்கு போயிடும், யூஎன்பி 1வது வரும், மஹிந்த ராஜபக்சே 2வது வரும், மைத்ரிபால சிறிசேன 3வது வந்துடுவார். இந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளே போகுது. அதனால தான் இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கூட இவ்வளோ காலத்துக்கு தள்ளப்பட காரணம் இந்த பிரச்சனையில் ஒரு முடிவு. இந்த பிரச்சனை முடியாது,
மஹிந்த ராஜபக்ச கட்சியோட தொடர்ந்து போரே போரே தான், அது ரத்னபுரையில் அவர் அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சு. அந்த ரத்னபுரையில் மீட்டிங்கில் மைத்ரிபாலக்கு எப்படி ஏசினார், எப்படி கோட்டாபே ராஜபக்ச மைத்ரிபாலக்கு எகேன்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே ஸ்டேட்மெண்ட் பேப்பரில் கொடுத்திருந்தார். ஆனால் நின்ற சீருக்கு ஒரு லவ் உண்டு வந்துட்டு, நின்ற சீருக்கு வந்த லவ் தான் இவங்களை சேர்த்து கொண்டு போகணும் சொல்லி. கோட்டாபே ராஜபக்சமாக ஒருத்தனை சேர்த்தா இந்த நாடு உருப்படுமா மக்கள் சொல்லுங்கள், நாடு உருப்படா. இந்த மாதிரி மென்டல் கேஸ் உண்ட, இந்த மாதிரி பைத்தியகாரனத்தான் எடுத்து வச்சுக்கொண்டான். ஏன் இவனை பைத்தியம் என்ன சொன்னால், அவனுக்கு ரத்தம் காணணும், ஆள் கொல்லணும், ஆளை வெள்ள வேனில் கடத்தணும், டிவி ஸ்டேஷனுக்கு அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு தலையில் ஈக்கி அவனுக்கு. இந்த தலையில் இந்த மாதிரி ஒரு தலையில் ஈக்கிறத்தனை கொண்டு வந்து கட்சிக்குள்ளே போட்டு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தா நாடு உருப்படுமா, மக்கள் வாழ்வாங்களா, மக்கள் வாழ்வாங்களா, மக்கள் மக்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வாக்களிப்பாங்களா, மாட்டாங்க. அதனால இந்த நடவடிக்கைகள் எடுத்து ஜனாதிபதிக்கு நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், உடனடியாக தில்ருக்ஷி டயஸுடைய அந்த ராஜினாமா கடிதத்தை அவருக்கு வாபஸ் பண்ண வச்சு அதை ஜனாதிபதியை கூப்பிட்டு பேசி அவருக்கு இதில் கண்டினியூ பண்ண சொல்லணும். என்கிட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் இந்த நாட்டில் உடஞ்சி விழுந்தா எங்களுக்கு கிடைக்கிற எல்லா சலுகைகளும் உலகம் பூரா மஹிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்ச செஞ்ச அந்நியாயனால எங்களுக்கு நாட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் இல்லாமல் போச்சு. அந்த இல்லாமல் போனெல்லாம் திரும்ப வர வேண்டிய ஒரு டைம் வந்து வார மாதமாகவும் எங்களுக்கு ஜிஎஸ்பி ப்ளஸ் கூட கிடைக்கிற ஒரு நிலைமை உண்டாய்க்கும் வர நேரத்தில் இந்த நேரத்தை பார்த்து எடுத்த தீர்மானத்தை நாங்கள் முற்றிலும் கவலைப்படுறோம். அதனால் ஜனாதிபதி அவர்கள் சொல்லும், உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு கோட்டாபே ராஜபக்சே நீங்கள் கையடிக்க வானம், உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் எஃப்சிஐடி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, பிரைபரி மேலே உங்களுக்கு நம்பிக்கை, நாங்கள் இந்த இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எத்தனை தரக்காக சொன்னோம் உங்களுக்கு, ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைங்க, இது உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்பெஷல் பிரசிடென்ஷியல் கமிஷன் ஒன்று அமைச்சு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இவன் அத்தனை பேரை எடுத்து உள்ளு போடுங்க. நீங்கள் நம்புவீங்களா, டெல்சி ஆட்சி வந்து சொல்லுவா எனக்கு நின்ற சிறுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதன் வந்தார், அவர் எனக்கு கல் பொறுமதியான ப்ரெஷர் ஸ்டோன்ஸ் கல்லெல்லாம் கொடுத்துட்டு போனார், அடுத்த நாள் வந்து அவர் சொல்கிறாரு இந்த கல்லெல்லாம் உனக்கு விற்று சல்லியாக்கலாம், இந்த கோணி கணக்கில் சல்லி எனக்கு கல்லெல்லாம் தாயண்டு, இது அலடின்ற கதை இவ கயச்சா, இதை எங்கள்கிட்ட எஃப்சிஐடியில் ஸ்டேட்மெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொம்பளை இன்னும் வெளியே நிற்கிறான், இதை செஞ்ச சிராந்தி ராஜபக்ச வெளியே நிற்கிறான், இந்த காணி வாங்கினவனு சிஎஸ்என்னுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான சல்லி வந்து எங்கிட்டாலும் கேட்க போல மறுமொழி கொடுக்க இல்லாத கல்லநூலே பாதுகாக்க போகிறார் ஜனாதிபதி. அதனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த கல்லநூலுக்காக வேண்டி சாரி இது மேலே நம்பிக்கை இல்லாட்டி ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைத்து இதை இன்வெஸ்டிகேஷன் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணி முடியும். அதே நேரத்தில் யுனெஸ்கோவால் கொண்ட இஸ்ரேலுக்கு விரோதமாக கொண்ட இந்த ரெசொலூஷனை இலங்கை வாக்களிக்காதது நினச்சி நாங்கள் கவலைப்படுறோம். முஸ்லீம்கள் இந்த ஆட்சியை அமைக்கிறதுக்கு என்ன மாதிரி ரிஸ்க் ஒன்று எடுத்து வாக்களிச்சுன்றது எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு நேரத்தில் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு விரோதமாக வார எல்லா ரெசொலூஷனையும் வாக்களிக்க அமைக்கிறது நினைச்சும் முஸ்லீம் மக்களுக்காக வேண்டியும் முஸ்லீம் கட்சிகளுக்காக வேண்டியும் நான் இன்று செல்றேன்டா. அரசாங்கம் எடுத்த ஒரு ராங்கான ஒரு டிசிஷன், இதுக்கு வாக்களித்திருக்கணும். இது முஸ்லீம் அமைச்சர் மாறும் பாராளுமன்ற உறுப்பினர் மாறும் நீங்கள் மௌனமாக இருக்க முட்டும் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒன்றும் நடக்காதுன்றதையும் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.